அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபீல் குக்கி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ரசமலாய் ஹவு டு டூ, எப்படி செய்ய போகிறதா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிட்டர் மில்க் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா பாயில் பண்ணிப்போம். பால் காய்ச்சினோடனே ஒரு லெமனை நாங்கள் பிஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் நல்லா திரியும். லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திரிய விடுங்க. பால் நல்லா திரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி தனியாக தெரியும், பன்னீர் தனியாக தெரியும். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வடிகட்டிப்போம். வடிகட்டில் சுத்தமான துணியை போட்டுட்டு நான் வடிகட்டிப்போம். இப்போ தெரிஞ்ச பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வடிகட்டிப்போம். இது நல்லா டைட்டாக பிடிச்சா பன்னீர் ஆகிடும். நம்மளுக்கு பன்னீர் தேவையில்லை. ரசமலாய்க்கு ஹீட்டர் கூடாது, இல்லைனா ஹார்டாகிடும். ஒரு கோல்டு வாட்டரில் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிப்போம். கொஞ்சம் கூட வாட்டர் இல்லாமல் ட்ரை பண்ணிப்போம். இப்படி இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ரசமலாயை ஜீராத்தினை தான் வேக விடுவாங்க, அதுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். அரை கப் சுகர் ஆட் பண்ணிப்போம். ஜீரத்தண்ணி கொதிக்கிறது வரையும் ரசமலாய் மாவு நல்லா பிசைஞ்சு உருண்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கலாம். Thank you.
ஈரத்தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டு பிடிச்சதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிப்போம். குட்டி குட்டி பால்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி பாயில் ஆகணும்னா 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். பாதாம் முந்திரி ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுனில் 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுவோம். பாலில் பாதாம் முந்திரி ஏலக்காய் அரைச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரசமலாய்க்கு குங்குமம் ஊத்த மைனு ஆனால் எங்கள்கிட்ட கிடைக்கல, அதனால் நாங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். குங்குமப்பு ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். குங்குமப்பு இல்லாதனால நாங்கள் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிக்க விடுங்க. மில்க் மேடு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு ஜீரா தண்ணி இல்லாமல் குட்டி குட்டி பால்ஸ் மட்டும் ரசமலாயில் ஆட் பண்ணலாம். ரசமலாய் 1 கொதி வந்தவொடனே சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு ரசமலாய் ரெடி.
இந்த ரசமலாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்காமான்னு சஜெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் நபீல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட்டா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.